பிரதமர் மோடி தான் இந்தியாவோட தலைநகர்ல
உடனே வேலைக்கு திருப்பிடுவாங்க அதனால நம்ம வந்து இவங்களை கண்டுக்க வேண்டாம் ஆனா பாபுசி மக்கள் கிட்ட பேசி அவங்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறாரு அவங்க குடும்பத்துக்கு போனா சாப்பாடு போடுறாரு மூணு வேளையும் அப்ப ஒவ்வொரு நாள் வேலை நிறுத்தம் தொடுத்து அவங்க நடத்த முடியுது அப்ப தொழிற்சங்கம் எல்லாம் கிடையாது 1908 அப்ப தொழிற்சங்கம் எல்லாம் கிடையாது அப்ப அந்த காலத்திலேயே அவரே அந்த வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமா நடத்தி 50% ஊதிய உயர்வு வாங்கி கொடுக்குறாரு இதுவும் இந்தியா முழுசும் பாராட்டப்படுது அங்கிருந்து வங்காளத்துல இருந்து அரவிந்தர் எழுதுறாரு ஒரு வேலை நிறுத்தம் எப்படி நடத்தணும் எப்படி தலைமை தாங்கணும் எப்படி சீரழிவு காக்கணும் எப்படி ஒருங்கிணைக்கணும் எல்லாத்துக்கும் இந்த வேலை நிறுத்தம் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாரு இப்படி ஆங்கிலேயர்களுடைய எல்லா வருமானத்தோட வழியும் இவர் அடைச்சதுனால அங்க அரசாங்கம் ரொம்ப சாமர்த்தியமா சிறையில் தள்ளிடுச்சு சிறைக்குள்ள போனோம் அவரு அவரோட வக்கீல் தொழில் போயிருந்தேன் குடும்பத்துல ரெண்டு சின்ன சின்ன குழந்தைய விட்டுட்டு அவர் சிறைக்கு போயிடுறாரு அவர் அதை பத்தி எல்லாம் பொருட்படுத்தல அவரு சிறையில ஒரு கலவரம் வருது அப்ப அங்க இருக்கிற அந்த ஆதரவற்ற சிறை கைதிகளுக்காக நீதிமன்றத்துல போய் சாட்சி சொல்றாரு சாட்சி திருப்பி இதே சிறை கைதிகளுக்கு வரணும் அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல இங்க சிறை கைதிகளுக்கு சாப்பாடு சரியில்லை அவங்க ரொம்ப சிரமப்படுத்துறாங்க அதனாலதான் போராட்டம் வந்துச்சு இப்படியே நடத்தீங்கன்னா இன்னும் போராட்டம் வரும் போய் சாட்சி சொல்லிட்டு வராரு இத பாரதியார் அவரோட பத்திரிகையில எழுதுறாரு எங்க பாருங்க அவரே சிறையில போய் அவரே அவரை கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவர் தன்னை பத்தி நினைக்காம அப்பவும் அடுத்தவங்களை பத்தியே நினைக்கிறாரு அப்புறம் அவரை கண்ணூர் சிறைக்கு மாத்திடுவாங்க அங்க போய் கூட இருக்கிற சிறை கேட்டு இருப்பாங்கல்ல அவங்கள ஆண்டு முன்னேற்றோம் தன்னை போல மேம்பட்ட நிலைக்கு வரணும்னு அவர் தன்னை ஒசுக்கே நினைக்கல நம்ம ஒரு பெரிய வக்கீலு பெரிய பணக்காரரு நம்ம ஒரு ஆசையை கேட்டா வந்திருக்கோம் அப்ப வந்து எல்லாரையும் சேர்த்துதான் ஒரே சிறையில் அடைப்பாங்க அப்ப இவங்க எல்லாம்